வணக்கம், வெல்கம் டு நம்ம நாட்டுப்புற சமையல். நான் உங்கள் அதா செல்வராஜ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவே நம்ம வீட்டில் காய்ச்சி பழங்கள் கொடுக்குற சீத்தாப்பழ மரத்தை பற்றி தாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சீத்தாப்பழம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழம். சீத்தாப்பழத்தை பார்ப்பதற்கு வெளிப்புற தோற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் அதன் உள்ளிருக்கும் சதைப்பகுதி மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். சீத்தாப்பழத்திற்கு ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஒரு பெயர் உண்டு. கஸ்டர்ட் என்ற ஐஸ்கிரீம் சுவையை கொண்டுள்ளதால் இப்பழத்திற்கு இப்பெயர் வந்துள்ளது. சீத்தாப்பழ மரம் வீட்டிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக எளிமையாக வளர்க்க முடியும். நம்ம சாப்பிட்ற அந்த பழத்தில் அந்த பழம் ஃபுல்லுமே உங்களுக்கு விதையாக தான் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதை இருக்கிறதுனால நம்ம அந்த விதைகளை ஈஸியாக போட்டாவே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாளுக்குள்ளேயே அது முளைப்பு நல்லா வர ஆரம்பிச்சிடும். நம்ம செடி வளர்த்துறதுக்கு தேவையான பழத்தை உடச்சி அதில் இருக்கிற விதைகளை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நட்டு வச்சோம்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறம்தான் அது விதை முளைக்கவே ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மாதத்து செடி, இது ஒரு 2-3 மாதம் இருக்கும். இதுக்கு செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு வருஷத்து செடி. நம்ம இதை நட்டு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா மரம் வளர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்கள் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற சீத்தாப்பழம் மரங்க ஏப்ரல் மே ஜூனில் தான் பூ அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். ஏப்ரல் முதல்ல காய் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இயற்கையாக இருக்கிற தொழுவரும் நம்ம சமையல் அறையில் இருக்கிற மிச்சம் மீதிகளை போட்டிங்கனாவே அடிக்கடி அதுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோனா அப்போ தான் அது சத்து நிறைஞ்சதாக இருக்கும். வீட்டில் நிறையா சீத்தாப்பழம் மரம் ஒரு ரொம்ப வருடம் காய்க்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறவங்க அந்த மரத்தோட வேர்பகுதியை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. மண் வந்து இறுகினமாக இருந்ததுன்னா பூ வைக்க ஆரம்பிக்காது. ரொம்ப காஞ்சி போய் இருக்கக்கூடாது. தேவையான அளவு தண்ணீரும் உரமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழ மரம் கண்டிப்பாக நமக்கு வருடம் முழுக்க உங்களுக்கு பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீத்தாப்பழத்தோட பலன்கள் இது. உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த சோகையை குணப்படுத்த இந்த பழத்தில் உள்ள குளுக்கோஸ் உடல் சோர்வை அகற்றி உடலை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. சீத்தாப்பழம் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வைட்டமின்கள், புரதம், தாது பொருட்கள், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து போன்ற அனைத்தும் இந்த பழத்தில் உள்ளதுங்க. மன அழுத்தத்தினால தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க தினமும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட மன அழுத்தம் குறையுங்க, நல்ல தூக்கம் வரும். இதற்கு காரணம் இதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாது பொருட்கள் தான். இவை இரண்டுமே மன அழுத்தத்தை குறைச்சும் தன்மை கொண்டவை. சீத்தாப்பழத்தில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் நம் உடம்புக்கு பல நன்மைகளை அள்ளித்தருகிறது. இதய நோய், மாரடைப்பு ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துட்டு வருங்க. சீத்தாப்பழத்தில் உள்ள வைட்டமின் பி மூச்சு குழாயில் ஏற்படும் பாதிப்பை குறைச்சு ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனையை ஏற்படாமல் பாதுகாத்துட்டு வருங்க. சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் ஜீரண கோளாறு ஏற்படாது. பித்தம், வாந்தி, பேதி, தலைசுற்றல் போன்றவற்றை ஏற்படாது. உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி உடல் மெலிஞ்சு அழகாக இருக்க உதவுங்க. சீத்தாப்பழத்துடன் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சீத்தாப்பழத்தோட சிறிது வெள்ளைப்பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி தோல் மீது பூசி வர தேமல் மறையும். வெயில் காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான தாகத்தை வந்து இந்த பழம் சாப்பிட்டா நம்ம உடம்பு தாகத்தை குறைக்குங்க. அறுவை சிகிச்சை செய்தவர்கள் சீத்தாப்பழத்தை உட்கொள்ளும் போது உடலில் உள்ள புண்கள் விரைவில் குணமடையும். மலச்சிக்கலை குணப்படுத்தும், குடல் புண்ணை ஆற்றும், இரத்த ஓட்டம் வந்து சீராகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு உருவாகும். கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதுனால குழந்தைகளுக்கும் அடிக்கடி கொடுக்கலாம். இலைய அரைச்சி புண்கள் மேலே தடவுனா புண்ணெல்லாம் விரைவில் குணமாகும். முகப்பருவையும் நீக்குங்க. இலையை அரைச்சி முகத்தில் பூசினா முகம் வந்து மிகவும் பொலிவாக இருக்கும். இந்த மரம் வந்து அதிகமான வெயில் இருந்துச்சுன்னா பூ காயெல்லாம் கருக ஆரம்பிச்சிருங்க. அதனால் தென்னை மரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடம், அந்த அதனோட நிழலில் இருக்கிற மாதிரி இந்த மரத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய மரமாகவும் இது வர ஆரம்பிக்கும். இந்த பழங்க நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை விட இன்னொன்று, அந்த பழம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பித்ததுக்கப்புறமே சீக்கிரமாக பெருசாகிரும்.
பறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரும். நீங்க அடிக்கடி வந்து அந்த பழத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் பறிக்க முடியும், இல்லைன்னா அது அந்த காம்பு பகுதி சீக்கிரமா பழுத்து கீழே உளுந்துரும், வேஸ்டா போயிடும். அதனால கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ வாதிக்காய்க்கு மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். இது வரைங்க எவ்வளோ பெரிய பழம் எங்கள் வீட்டில் பார்த்தாதான் இது. இந்த பழம் வந்து நாங்கள் மரத்திலே பழுத்து எடுக்கிறதுக்காக தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒவ்வொன்றா பறிச்சுட்டு இருந்தோம், ஓரளவுக்கு இந்த சமயம் வந்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பறிக்கிறது பாருங்க, பறித்து நம்ம கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்க வேணாம், இது நல்லா பழம் பழுத்துருச்சு, தொட்டிங்கனாவே அப்படியே வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதாங்க. இது நல்லா பழுத்துருச்சு, உடனே சாப்பிட்றதுக்கான இந்த பழம் இது. அந்த காம்பு பகுதி வந்து அது மரத்துலேயே நின்றோம், அந்தளவுக்கு சீக்கிரமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் பறித்து எடுக்கும்போதே அந்த தண்டு பகுதி மரத்துலேயே நின்றுச்சு. இந்த சீதாப்பழ மரம் வச்சு நீங்கள் வளர்க்குறது ஒன்றும் ரொம்ப அதிக கஷ்டமெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகளை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னாவே நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும் மரங்களெல்லாம். இது ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பழ மரம் இருக்கணும். அது குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும், சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம இதனோட தார்கள் எடுத்து கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த மரம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. கிராமத்தில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு இயற்கையாக நம்ம வீட்லேயே என்னென்ன மரங்கள் வைக்கலாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம நாட்டுப்புற சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.